வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆதித்யாவின் காதல் தேவதை எபிசோட் 244. வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சீன் ஸ்டார்ட் ரெஸ்டாரண்ட். ஆதி பார்வை சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வராங்க. ஆஷிகா கார்கிட்ட நின்றுட்டுருக்கா. ஆதி, என்ன ஆஷிகா இங்கே வந்து நின்றுட்டுருக்கேன். ஆஷிகா, அதை நான் சீக்கிரம் சாப்பிட்டு முடிச்சிட்டேன், நீங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தீங்க, அதான் இங்கே வந்து நின்றுட்டுருக்கேன். ஆதி, சரி ஓகே காரில் ஏறு. ஆஷிகா இன்னும் காரில் ஏறுறான். ஆதி பார்வதி காரில் ஏறுறாங்க. ஆதி டிரைவ் பண்ண பார்வதி ஆதி கையை சுற்றி பிடிச்சிட்டு அவர் ஷோல்டரில் சாஞ்சிட்டு வரா. ஆஷிகா மைனஸ் அப்படியே அட்டை பூச்சி மாதிரி ஓட்டிகிட்டு வராச்சே. இவ இப்படிலாம் பண்ண மாட்டா, ஆனால் இன்றைக்கி ரொம்ப தான் பண்ணுறா. நீ எவ்வளோ பண்ணுறியோ பண்ணடி, உனக்கு கூட்டி சீக்கிரம் ஆ போய்க்கிறேன் பாரு. ஆஃப்டர் ஒன் ஹவர் வீட்டுக்கு ரீச் ஆகுறாங்க. ஆதி கீழே இறங்கி பேக்கில் எடுக்க பார்வதி ஆதி கையை பிடிச்சிட்டு கூட போகிறான். ஆஷிகா கடுப்பாக அவங்க பின்னாடி வரா. அகிலா, வாங்க ஆதி, என்ன இவ்வளோ லேட்? பார்வதி, நீ முதல்ல வந்து சாப்பிடுவா. பார்வதி, இல்லைம்மா நான் ஹோட்டல்லையே சாப்பிட்டேன். அகிலா, என்ன பார்வதி ஹோட்டலில் சாப்பிட்டேன்? நைட் டைமில் உனக்கு ஒத்துக்காமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன்? ஆதி, அம்மா ஆசைப்பட்டு ஹோட்டலில் சாப்பிடணும்னு கேட்டா, அதான் வாங்கி கொடுத்தம்மா. ஆகிக்கலாம், சரி விடுங்க. பார்வதி எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸை அவங்கக்கிட்ட கொடுக்குறா. ஐஸ்வர்யா கொடுக்குறா. ஐஸ்வர்யா பார்வதியை பார்த்துட்ருக்கா. பார்வதி, எல்லாருக்கும் வாங்கும்போது உங்களுக்கு வாங்காமல் வருது தப்புமா, உங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரியும். பார்வதி, நான் ஆசையாக வாங்கிட்டு வந்தேன், ப்ளீஸ் வாங்கிக்கோங்க. ஐஸ்வர்யா வாங்கிக்கிறா. பார்வதி ஸ்மைல் பண்ணுறா. ஐஸ்வர்யா சின்ன ஸ்மைலோட, தேங்க்ஸ் பார்வதி. பார்வதிக்கு ஐஸ்வர்யா அவகிட்ட பேசுகிறது ஹாப்பியாக இருக்குது, சந்தோஷமாக ஸ்மைல் பண்ணுறான். அப்புறம் வனஜா மித்ராவை தேடுறான். பார்வதி, அம்மா வனஜாமா மித்ராமா எங்கம்மா? அகிலா, அவங்க ரூமில் இருக்காங்க. அப்புறம்னா நீ வாங்கிட்டு வந்து எனக்கு சொல்லி கொடுத்துட்றேன். பார்வதி, ம் சரிம்மா. அகிலா, ஆதி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அகிலா, என்ன விஷயமா? அகிலா, டே ஆஃப்டர் டுமாரோ மித்ராவை பொண்ணு பார்க்க வராங்க. பார்வதி ரொம்ப சந்தோஷமானு ஸ்மைல் பண்ணுறான். அகிலா, மாப்பிள்ளை யாருன்னு தெரிஞ்சு என்ன சந்தோஷப்படுவோம் பார்வதி? பார்வதி, யாருமா? அகிலா, மித்துன். பார்வதி மித்துன்னு யோசிக்கிறான். அப்புறம் அவளுக்கு ஞாபகம் வருது, உண்மையாவாமா? அகிலா, ஆமாண்டா மித்துன் தான். ஆதிமா, பார்வதி அன்னைக்கு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தது, அப்புறம் எனக்கு பெட் கொடுத்தாரு லவராம்மா? அகிலா, ஆமாம் ஆதி. ஆதி, ம் ஓகேம்மா, மித்ரா ஓகே சொல்லிட்டலாம். அகிலா, மித்ரா முடியும் நாளைக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கா ஆதி. ஆதி, சரிம்மா. அகிலா, ம் அகிலாம்மா ஆசிக்கு அஃபேஸ் கடுப்பாக இருக்கிறத பார்க்குறாங்க. அகிலா லோ வாய்ஸ்டு பார்வதி, என்ன பார்வதி ஆஷிகா ஃபீஸ் இப்படி இருக்கு, அவள் இந்தளவு கடுப்பாகிற மாதிரி அப்படி என்ன பண்ண? பார்வதி சிரிச்சிட்டு அதெல்லாம் சீக்கிரட்மான்னு கண்ணடிக்கிறா. அகிலா வாழன்னு சிரிக்கிறாங்க. ஆதிமா, அப்படி என்ன சீக்கிரட் பேசுகிறீங்க ரெண்டு பேரும்? அகிலா, நத்திங் ஆதி. ஆதி, என்னமோ சரியில்லையே. அகிலா, உனக்கு எல்லாம் அப்படி தான் தோணும், போ ஆதி, போயிலாம் தூங்குங்க. ஆதி, ம், எல்லோரும் அவங்கவுங்க ரூமுக்கு போகிறாங்க. அட் மிதுன் ஹவுஸ், அமர் அனன்யா மிதுன் கார்டன் உட்காந்து பேசிகிட்ருக்காங்க. ராஜிமா ரொம்ப சந்தோஷமாக கார்டனுக்கு வராங்க. அமர், அட ராஜிமா, இன்னும் இவ்வளோ வேகமாக வர பொறுமையாவா? ராஜி, எனக்கு இருக்க சந்தோஷம் அந்த மாதிரிங்க. அமர், நீ இப்படி சந்தோஷப்படுற அளவுக்கு என்னாச்சு? ராஜி, என்னங்க தரகர் இப்போ தான் ஃபோன் பண்ணார், அவர் அந்த பொண்ணு மித்ர வீட்டில் பேசிட்டாரான், அவங்கள ஓகேன்னு நம்மளை நாளைக்கு பொண்ணு பார்க்க வர சொல்லியிருக்காங்க. அமர் சூப்பர் நியூஸான்னு ஸ்மைல் பண்ணுறாரு. ராஜி, அவங்களுக்கு மித்தனை பிடிச்சிருக்கும் போலிங்க, மித்துன் ஸ்மைல் பண்ணுறாரு. ராஜி, என்ன மித்துன் சிரிக்கிற? மித்துன்மா, அவங்க வீட்டில் இருக்க எல்லாருக்கும் என்னை முன்னாடியே தெரியுமா? அனன்யா, டேய் என்னடா சொல்கிற, உன்னை எப்படி அவங்களுக்கு தெரியும்? மித்துன், அதுக்கு ரீசன் பார்வதி தங்கச்சி தான். அனன்யா, என்ன பார்வதி தங்கச்சியா, யாரடா அண்ணதுன்னு முறைக்கிறா. மித்துன், அடியே ராஜசி முறைக்காத சொல்கிறேன்னு பார்வதியை பற்றி சொல்கிறாரு. ராஜ், அப்போ முன்னாடியே அந்த வீட்டில் உண்மையில ஒரு குட் ஒப்பீனியன் இருக்கு அப்படி தானே? மித்துன் ஸ்மைல் பண்ணுறாரு. ராஜ், அப்போ உனக்கும் அந்த மித்ராக்கும் மேரேஜ் கண்டிப்பாக நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சுன்னு ஸ்மைல் பண்ணுறாங்க. மித்துன் ராஜிமோட ஹாப்பினஸ்ஸை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. சீன் ஃபேட்ஸ் அட் ஆதி பார்வதி ரூம். பார்வதி பெட்டில் உட்காந்துருக்கான். ஆதி வாங்கி கொடுத்து நைன் போனில் ஒன்றா போட்டிருக்கா. ஆதி பார்வதிக்கு டேப்லெட் எடுத்து வந்து பார்வதி பக்கத்தில் உட்காந்து அவன் முன்னாடி நின்றுறாரு. பார்வதி டேப்லெட் வாங்கி போட்டுக்கிறான். பார்வதி, அம்மா டைம் ஆகிடுச்சு, தூங்கலாமா? ஆதி, தூங்கலாம், அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. பார்வதி, என்னம்மாம்மா சொல்லணும்?
ஆதி உன்னோட பிஹேவியரில் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதுவும் ஆஷிகா கிட்டே நான் ஏன் உங்கள்கிட்ட கேட்க மாட்டேன், எனக்கு நீ ஒரு ப்ராமிஸ் மட்டும் பண்ணி கொடு. பார்வதி, ப்ராமிஸ் எதுக்குமாம்மா? ஆதி, நீ எந்த காரணத்துக்கும் ஒன்றும் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கக்கூடாது. ஆசிக்க வயசத்தில் நீ ஏன் இப்படிலாம் பண்ணுறேன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியல. ஆனால் நான் சீக்கிரமே அதை கண்டுபிடிக்க போட்டாட்டி. பார்வதி கண்ணை மூடி ஆர்ஜஸ்ல சாஞ்சிக்கிறா. ஆதி பார்வதி தலைமுடியை கோதி விட்டுட்டு, ஆஷிக் அவளை நீ டிஸ்டர்ப் ஆகிறேன்னா நாளை வேறு எங்கேயாச்சும் ஸ்டே பண்ண சொல்கிறேன். எனக்கு உன்னோட ஹாப்பினஸ் தான் முக்கியம். நீ நம்ம பாப்பாவும் எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும். அதுக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன். பார்வதி, மாமா நீங்கள் என்ன நினச்சி கவலைப்படாதீங்க. இனிமேல் நானே எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன். என்னை ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கவோ எதையாவது நினச்சி ஃபீல் பண்ணவும் மாட்டேன். ஆதிஸ்மையோட பார்வதி டைட்டாக ஹக் பண்ணி அவசாய நேரில் அழுத்தமாக கிஸ் பண்ணுறாரு. அப்படியே அவன் நெக்கில் ஃபேஸை பொதிச்சுக்கிறாரு. பார்வதி ஆதி தலைமுடியை தடவி கொடுக்குறான். ஆதி அப்படியே பார்வதி பெட்டில் சாச்சி படுக்க வச்சு அவர் ஸ்டமக்கிட்ட படுத்துக்கிறாரு. பார்வதி ஸ்டமக்கை தடவி கொடுத்து கண்ணை முடிக்கிறாரு. பார்வதி, மாமா. ஆதி, ம். பார்வதி, நீங்கள் காலேஜ் படிக்கும்போது உங்கள்கிட்ட யாரோ லவ் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்களா? ஆதி கண்ணை திறந்த மேலே வந்து பார்வதி பக்கத்தில் படுத்து அவளை ஷார்ப்பாக பார்க்குறாரு. பார்வதி, என்ன மாமா எப்படி பார்க்குறீங்க சொல்லுங்கள் மாமா ப்ளீஸ். ஆதி, உங்கள்கிட்ட நான் பொய் சொல்ல மாட்டேன், உண்மையாக சொல்கிறேன். எனக்கு காலேஜில் 3 லவ் ப்ரப்போஸ் வந்துச்சு, ஆனால் நான் எதையும் அப்செட் பண்ணல, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டேன். பார்வதி, ஒருவேளை இப்போ யாராச்சும் உங்களை லவ் பண்ணுறேன் நேற்றுக்கோங்கன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? ஆதிச்சே, ஏன் அப்படிலாம் கேட்குறேன்? நான் இப்போ பார்வதியோட புருஷன். ஆதரி பப்பா கப்பா என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறதே அசிங்கம். இல்லை என்கிட்ட என்னை ஏற்றுக்கோங்கன்னு சொன்னால் அவங்கள நான் பொண்ணுங்க லிஸ்ட்லேயே சேர்க்க மாட்டேன். ஒரு ஆணுக்கு ஒரு பொண்ணு தான், அதான் நம்ம முறை. ஆதி பார்வதி சஸ்ல தலை வச்சு படுத்துட்டு, இந்த லைஃப் ஃபுல்லாக ஆதித்யாவுக்கு பார்வதி தான். பார்வதி கண் கலங்கி கண்ணீர் வந்து ஆதிக்கு தெரியாமல் வைப் பண்ணிக்கிறான். கொஞ்சம் ஆதி ஃபோரட்டில் டீப்பாக கிஸ் பண்ணுறா. ஆதிலி வந்து பார்க்குறாரு. பார்வதி அப்படியே ஆதி லிப்பில் கிஸ் பண்ணுறா. ஆதி ஸ்மெல்லோட பார்வதி ஹிப்பை சுற்றி பிடிச்சிக்கிறாரு. பார்வதி ஆதி ரிலீஸ் பண்ணிவிட்டு அவரை ஹக் பண்ணிக்கிறான். ஆதியும் பார்வதி ஹக் பண்ணிக்கிறாரு. ரெண்டு பேரும் அப்படியே தூங்குறாங்க. சீன் ஷிஃப்ட் அகிலாரும் அகிலாமா சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. புருஷ் தூங்கிட்டுருக்காரு. அகிலாமா ஃபோன் ரிங் ஆகுது. அகிலாமா ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. அர்ஜுன் கால் பண்ணுறாரு. அகிலாமா அட்டன் பண்ணி, ஹலோ சொல்லுப்பா அர்ஜுன், என்ன இந்த டைமில் கால் பண்ணியிருக்கேன்? அர்ஜுன்மா, நைட் டைமில் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டனா? அகிலா, அதெல்லாம் இல்லைப்பா, என்ன விஷயம் சொல். அர்ஜுன்மா, நான் டேஸில் கொஞ்சம் பிஸிம்மா, அதான் உங்களுக்கு கால் பண்ண முடியல. இப்போ தான் ஃப்ரீயானேன், அதான் உங்களுக்கு உங்கள் பிரதர் பற்றி ஏதாவது டீட்டெயில் கிடச்சிதான்னு கேட்க கால் பண்ணேன். அகிலா, நான் என் அண்ணாவை பற்றி எதுவும் இன்டிகேட் பண்ணல அர்ஜுன். அர்ஜுன், ஏம்மா? அகிலா, அதுக்கு ரீசன் இருக்கு அர்ஜுன். அர்ஜுன், என்ன ரீசன்னு தெரிஞ்சுக்கலாமாம்மா? அகிலா, உனக்கு சொல்கிறதுல என்ன இருக்குப்பா? சொல்கிறேன், நான் 2 வீக்ஸ் முன்னாடி எங்கள் குருஜியை பார்க்க போயிருந்தேன். ஃபிளாஷ்பேக் ஓப்பன். அகிலாமா குருஜி ஆசிரமத்தில் அவரை பார்க்க வந்திருக்காங்க. அகிலா, வணக்கம் குருஜி. குருஜி, வணக்கம்மா, என்ன விஷயமா பார்க்க வந்திருக்கீங்க? அகிலா, குருஜி என்னோடய அண்ணா இருந்துட்டு தான் நான் நினச்சிட்ருந்தேன். அப்போ நீங்கள் சொன்ன வார்த்தை தான் என்னை யோசிக்க வச்சது. நான் விசாரித்ததில் என் அண்ணா ஒரு பொண்ணு உயிரோடு தான் இருக்காங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க இப்போ எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அவங்கள நான் கண்டுபிடிக்க வச்சோம். நீங்கள் தான் எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும். குருஜி சிரிக்கிறாரு. அகிலா, என்ன குருஜி சிரிக்கிறீங்க? குருஜி, உங்கள் அண்ணன் உயிரோடு தான் இருக்காருன்னு உங்களுக்கு சொல்ல சொன்னேன் அந்த ஆதிசிவன். நானும் அதை மறைமுகமாக உங்ககிட்ட சொன்னேன். அவளை தான் எனக்கு கொடுத்த இல்லை. இப்போ திரும்ப ஒன்று சொல்கிறேன், நீங்கள் உங்கள் அண்ணாவை எங்கேயும் போய் தேட வேணாம். உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களாலே அவர் உங்கள் கண்ணு முன்னாடி வருவார். அதுக்கு நேரம் நெருங்கி வந்துட்டுருக்கு, கவலைப்படாமல் போங்க. சீக்கிரம் நீங்கள் தொலைச்சவர்கள் உங்கள் முன்னாடி வரும். அகிலா சந்தோஷமா, இது போதும் குறிச்சி, எனக்கு இனி நான் எதுக்கும் கவலைப்பட மாட்டேன். என் அண்ணன் என்னை தேடி வர வரைக்கும் நான் காத்துட்ருப்பேன். குறிச்சி நல்லதுமாக போயிட்டு வாங்க. அகிலாமா சந்தோஷமாக அங்கேருந்து போகிறாங்க. ஃப்ளாஷ்பேக் க்ளோஸ். அகிலா, இதான் நடந்தது அர்ஜுன், என்ன கண்டிப்பாக என் கண்ணு முன்னாடி வருவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையோடு நான் காத்துட்ருப்பேன். அர்ஜுன், சூப்பர்மா, குருஜி சொன்ன மாதிரி சீக்கிரமாக உங்கள் அண்ணாவை நீங்கள் பார்ப்பீங்க. அகிலா, ம், நீ எப்படி இருக்க அர்ஜுன், டைம் கிடச்சா வீட்டுக்கு பாப்பா? அர்ஜுன், நான் நல்லா இருக்கம்மா, கண்டிப்பாக டைம் கிடைக்கும்போது வரம்மா. ஆமாம்மா, பார்வதி எப்படி இருக்காங்க? அகிலா, ம், இப்போ கொஞ்சம் நல்லாவே இருக்கா அர்ஜுன்? அர்ஜுன், ம், ஓகேம்மா, இப்படியே பார்த்துக்கோங்க, அதான் உங்களுக்கு நல்லது. அகிலா, சரிப்பா. அர்ஜுன், ஓகேம்மா, நான் இன்னொரு நாள் கால் பண்ணுறேன். மா, குட் நைட். அகிலா, சரிப்பா, குட் நைட், கால் கட்ஸ்.
அகிலா மஸ்மையோட போய் பெட்டில் படுக்கிறாங்க. அட் மித்ரா ரூம், மித்ரா பெட்டில் படுத்துட்ருக்கா. அவளுக்கு அகிலா மாஸ் சொன்னது ஐஸ்வர்யா பேசுனதெல்லாம் மைண்டில் வந்து போகுது. மித்ரா மைண்ட் வேஸ், அவங்க நம்ம நல்லதுக்கு தான் சொல்கிறாங்கல்ல. அத்தை சொல்கிறது கரெக்ட் தான், ஆதி மாமா கண்டிப்பாக என்னை ஏற்றுக்க மாட்டார். அவர் பார்வதி கூட ஒரு ஹாப்பியான லைஃப் லீட் பண்ணிகிட்ருக்காரு. அப்படி இருக்க நான் மட்டும் ஏன் இன்னும் பார்வதிக்கு சொந்தமான ஆதி மாமாவே நினச்சிட்ருக்கணும். எனக்கும் ஒரு லைஃப் இருக்குல்ல, நான் ஆதி மாமாவை லவ் பண்ணேன்தான். ஆனால் ஆதி மாமா பார்வதி தான் லவ் பண்ணார். லவ் ரெண்டு சைடு இருந்தால் தானே அதை ஜெயிக்கும். அதான் ஆதி மாமா பார்வதியோட லவ் ஜெயிச்சிருச்சு. அன்றைக்கி அம்மா கொடுத்த மருந்து ஐஸ்வர்யா பார்வதி கலந்து கொடுத்தான். ஆனால் அதை சாப்பிட்டது நாங்கள் ஐஸ்வர்யா டாக்டர். யூட்ரஸ்லாம் புண்ணாகியிருக்கு, ஸோ 1 இயருக்கு அப்புறம் பேபிக்கு ட்ரை பண்ண சொன்னாங்க. அந்த மருந்து சாப்பிட்டதில் என்னோடய யூட்ரஸ்க்கு அந்த எஃபெக்ட் இருக்கும் இல்லை. ஒருவேளை எனக்கு இனிமேல் குழந்தையே பிறக்காதுன்ற ஸ்டேஷன் வந்திருந்தா ஒரு பொண்ணுக்கு தாய்மை தான் அடையாளம். அதையே நான் இழந்திருப்பேனே. பார்வதி கெடுதல் பண்ண நினச்சி அது எனக்கு தான் திரும்புது. இனிமேல் நான் இப்படியே இருக்க சரியில்லை மித்ரா. இனி என்னோடய லைஃப் நான் பார்த்துக்கணும், அதான் நல்லதுன்னு கண்ணில் வர கண்ணீர் தொடச்சி படுத்துக்கிறா. சீன் பேட்ஸ் தி நெக்ஸ்ட் டே மார்னிங் அட் ஆதிபார்வதி ரூம். ஆதிபார்வதி பக்கத்தில் படுத்து ஒரு கையில் அவளை ஹக் பண்ணிவிட்டு இன்னொரு கையை வயிற்றில் வச்சு தூங்கிட்டுருக்காரு. பார்வதிக்கு தூக்கு கழித மெதுவாக கண்ணை திறந்து பார்க்குறா. ஆதி பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு அவர் கண்ணத்தில் கிஸ் பண்ணுறா. ஆதி தூக்கத்தில் சினுங்கிறாரு. பார்வதி சிரிச்சுட்டு ஆதி தலைமுடி கோதி விடுறா. ஆதி பார்வதி பார்த்த மாதிரி திரும்பி அவளை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. பார்வதி ஆதி ஹக் பண்ணிக்கிறான். ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் மெதுவாக ஆதிக்கையை எடுத்துட்டு எழுந்து ஃப்ரெஷ்ஷாக போகிறா. ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து ரெடி ஆகிறான். ஆதி கண் முழிக்கிறாரு. பார்வதி ரெடி ஆகிட்டு இருக்கிறத பார்த்து ஸ்மைலோடு எழுந்து போய் அவளை பேக் அப் பண்ணி கண்ணத்தில் கிஸ் பண்ணுறாரு. பார்வதி ஸ்மைல் பண்ணுறான். ஆதி அப்படியே நின்று குங்குமச்சு மேலே எடுத்து பார்வதி நேத்தி வீட்டில் குங்குமச்சு விடுறாரு. பார்வதி ஸ்மைல் பண்ணுறான். ஆதி அவள் உச்சம் தலையில் கிஸ் பண்ண பார்வதி அவள் ஃபேஸை மட்டும் திருப்பி அவர் கண்ணத்தில் கிஸ் பண்ணுறான். ஆதி ஸ்மைல் பண்ணுறாரு. பார்வதி மாமா போய் ஃப்ரெஷ் ஆகிட்டாங்க. ஆதி இன்னும் போகிறாரு. கொஞ்ச நேரத்தில் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து ரெடி ஆகிறாரு. பார்வதி ஆதிக்கு பிளேசர் எடுத்து போட்டு விடுறான். ஆதி ஸ்மைல் பண்ணுறாரு. அப்புறம் ஆதி பார்வதி ரெண்டு பேரும் கீழே வராங்க. ஹாலில் எல்லோரும் உட்காந்துருக்காங்க. ஆதி பார்வதி வந்து உட்காடுறாங்க. மித்ரா வரா. அகிலா மித்ரா மாமா உன்னோட முடிவை தெரிஞ்சுக்கு தான் நான் காத்துட்ருக்கேன். சீன் ஃப்ரீஸ்ட்டு